அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். மனிதர்களை அவர்கள் செய்தவற்றிற்காக அல்லாஹு பிடிப்பதாக இருந்தால் பூமியின் மேல் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். மாறாக குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவன் அவகாசம் அளித்துள்ளான். அவர்களின் அவகாசம் வரும்போது அல்லாஹ் தனது அடியார்களை பார்ப்பவனாக இருக்கிறான். திருக்குர்ஆன் ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 45வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வழங்கிய அவகாசத்தை யார் முறையாக பயன்படுத்தி நற்காரியங்களை செய்து கொள்கிறார்களோ அவர்களுடைய மறுமை நல்ல விதமாக அமையும் என்பது அல்லாஹுவின் வாக்குறுதி. மாறாக அதை வீணடித்து தீய காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவர்கள் தங்கள் மறுமையை நாசமாக்கிக் கொள்கின்றனர் என்பதே இதன் அடிப்படை. மேலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு தவறுகளுக்காகவும் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பதாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் கருணையாளன் என்பதை நிரூபிக்கும் விதமாக நாம் தொடர்ந்து பல தவறுகளை செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு அவன் அவகாசத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். இதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.